ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் பாகிஸ்தானுடன் நடந்த கார்கில் போரில் வெற்றி பெற்று இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகின்றன இந்த வெற்றி தினம் ஆண்டுதோறும் ஜூலை இருபத்தாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி ஜம்முவில் கார்கில் வெற்றி தின கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசினார் அப்போது அவர் பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான் இது இந்தியாவிடமே இருக்கும் இந்த விஷயத்தில் பாகிஸ்தானுக்கு போதிய ஞானம் கிடைக்க நான் கடவுளை வேண்டுகிறேன் நமது பலத்தை அண்டை நாடு நன்றாக அறிந்திருக்கும் என்று நம்புகிறேன் என குறிப்பிட்டார் இது எதை காட்டுகிறது என்றால் ஒரு நாட்டின் அனைத்து புவியியல் பகுதிகளும் அப்படியே இல்லாதவரை மக்கள் முழுவதுமான உணர்வை பெற முடியாது அதனால்தான் பி எனப்படும் பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காஷ்மீர் நம் முழு கட்டுப்பாட்டில் இருப்பது உடனடி விஷயமாக ஆகிறது நமது பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இதை தான் சூசகமாக தெரிவித்தார் அதே விழாவில் பிரதேசங்களை பிரிப்பதால் ஏற்பட்ட இரு வேறுபாட்டை சுட்டிக்காட்டி பேசினார் ராஜ்நாத் சிங் பாபா அமர்நாத் இந்தியாவில் இருப்பதும் மா சாரதா சக்தி கோவில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி இருப்பதும் எப்படி சாத்தியம் என்று கூறினார் எந்த நாடு எவ்வளவோ எதிர்த்தாலும் காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாகவே இருக்கும் என்பதை உலகுக்கு நினைவூட்ட ராஜ்நாத் சிங் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவின் மக்கள் பிரதிநிதிகள் ஒருமனதாக இருப்பதாக கூறிய ராஜ்நாத் சிங் பிஓகே தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்தது எப்போதும் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கும் என்றார் மேலும் பிஓகே பகுதியில் உள்ள சாரதா பீடத்தை மீண்டும் நாம் அணுகுவதற்கான இந்தியாவின் விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அங்குள்ள நம் தெய்வம் மா சரஸ்வதியின் மீதான நம் பாரம்பரிய பக்தி மற்றும் மரியாதை கைவிட முடியாதது என்கிறார் இந்தியா பி ஐ திரும்ப பெறுவதற்கான காரணங்களில் அது ஒன்றாக மாறுவதையும் உறுதி செய்தார் அங்குள்ள சாரதா பீடம் ஒரு இந்து கோவில் மட்டுமல்ல ஒரு வரலாற்று கற்றல் மையமாகும் ஒரு வகையில் பார்த்தால் காஷ்மீர் மற்றும் சாரதா பீடம் ஆகிய இரண்டுமே நமக்கு சமமானவையாகும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இது இந்துக்களின் ஈர்ப்பு மையமாக இருந்தது அல்பிரினியின் இந்திய பயணத்தின் விளக்கத்தில் இந்த பீடம் நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது மார்த்தாண்ட சூர்யா மந்திர் மற்றும் அமர்நாத் மந்திர் ஆகியவற்றுடன் காஷ்மீரி பண்டிதர்களின் புனித யாத்திரை ஸ்தலங்களில் சாரதா பீடமும் ஒன்றாகும் ஒரு காலகட்டத்தில் காஷ்மீரின் சுல்தான் ஜெயின் உல் ஆபிதின் மா சரஸ்வதியின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இந்த மந்திருக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த கோவில் ஸ்ரீநகரில் இருந்து நூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அதுவும் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரில் இருப்பது பக்தர்களுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறியுள்ளது இந்த மந்திரை புதுப்பிக்குமாறு இந்திய அதிகாரிகள் பாகிஸ்தான் அரசாங்கத்திடம் கேட்டுள்ளனர் ஆனால் இந்தியாவின் இந்த வேண்டுகோள்கள் புறக்கணிக்கப்பட்டன மீண்டும் மீண்டும் அமைதியான நல்லிணக்கத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனால் இந்துக்களை தங்கள் பீடத்திற்கு செல்ல அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது என்ற பாகிஸ்தான் அரசின் மறுப்பு எப்போதும் இந்த முயற்சிக்கு தடையாகவே இருந்து வருகிறது ஆனாலும் இந்திய அரசு இந்த விஷயத்தில் விடாபடியாக உள்ளது கர்தார்பூர் சாஹிப் போன்ற ஒரு நடைபாதையை திறப்பதற்கான முயற்சியில் இந்தியா ஏற்கனவே வெற்றி பெற்றது இப்போதும் அதே பாதையில் செல்கிறது ஆனால் பாகிஸ்தானால் மறுக்கப்படுகிறது இந்த நிலையில்தான் பி கே இந்தியாவின் புவியியல் மற்றும் ஆன்மீக ரீதியான வரலாற்று ரீதியான இடம் என்பதையும் அதை அடைவதற்கான விருப்பம் இந்திய அரசியல் பிரதிநிதிகள் மத்தியில் அரசியலுக்கும் அப்பாற்பட்டிருப்பதாக ராஜ்நாத் சிங் கூறினார் ஆனால் பாகிஸ்தானியர்கள் இந்தியர்களின் வழிபாட்டு உரிமையை எவ்வளவு மறுத்தாலும் இந்தியா இந்த விஷயத்தை சும்மா விடாது என்றே கூறப்படுகிறது சமரசமற்ற மத முக்கியத்துவத்தை இந்த விவகாரம் கொண்டுள்ளது என்பதே உண்மை இந்தியா முன்பு இழந்த பிஓகே திரும்ப பெறுவதை பாகிஸ்தான் அரசு இப்போது எளிதாக்குகிறது ஏனெனில் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது செல்லாது என அறிவிக்கப்பட்டதன் மூலம் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா மௌனமான அணுகுமுறையை கடைபிடிக்கும் நாட்கள் இப்போது முடிந்துவிட்டன என்பதை மோடி அரசு ஏற்கனவே உலகிற்கு உணர்த்தியுள்ளது உண்மையில் காஷ்மீரில் இந்தியா மிகவும் முனைப்பாக உள்ளது பள்ளத்தாக்கில் பயங்கரவாத சக்திகளை நசுக்கியதன் மூலம் பாகிஸ்தானின் முதுகெலும்பில் இந்தியா நடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா போலி தார்மீக நிலைப்பாட்டை கடைபிடிக்கவில்லை உண்மையில் மோடி அமைச்சரவையில் உள்ளவர்கள் ஜம்மு காஷ்மீர் பற்றி பேசும்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியும் பேசுகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அமித்ஷா சமீபத்தில் வெளிப்படையாக கூறினார் ஆக பிஓகே விஷயத்தில் நம் தலைவர்கள் தீவிரமாக இருப்பது நன்றாக தெரிகிறது குறிப்பாக இரண்டாயிரத்து பதினாறு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது பாலகோட் ஸ்ட்ரைக்கில் பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை இந்தியா எப்படி இடித்து நொறுக்கியது என்பதை நம் மக்கள் பார்த்தனர் அதன் பிறகு இந்திய அரசு பிஓகே ஐ திரும்பப் பெறுவது குறித்து நம் மக்கள் மேலும் நம்பிக்கையுடன் உள்ளனர் பிஓகே மற்றும் அக்ஷாய் மீதான தனது பிடியை இந்தியா மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அமித் ஷா மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இந்தியா பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் மூலோபாய ரீதியாகவும் பி மற்றொரு யூனியன் பிரதேசமாக அறிவிக்கும் நிலையில் உள்ளது ஆனால் அது எப்போது என்ற தேதி தெரியவில்லை ஆனால் இந்த அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் விரைவில் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது